Now, exercise 6.7, fifth question. Find vector and Cartesian equation of the plane containing the line r vector equal to I cap minus j cap plus 3k plus t into 2i cap minus j plus 4k cap. And perpendicular to the plane. ஒரு பிளேனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தானே, அவர் ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிளேன், இந்த பிளேனுக்கு தான் அவன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, கண்டெய்னிங் த லைன். அப்புறம் என்ன அர்த்தம், இந்த லைன் வந்து எது மேல இருக்கான், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பிளேன் மேலேயே இருக்கான். அப்புறம் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு லயனுடைய வெக்டர் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, அந்த லயனுடைய வெக்டர் ஃபார்ம் கண்டிஷன் த லயன் r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் s u வெக்டர். a வெக்டர்ங்கிறது லைன் மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட், u வெக்டர்ங்கிறது அந்த லயனுடைய பேரலல் வெக்டர். அப்ப என்ன, இந்த லைன் வந்து எங்க இருக்குன்னு கேட்டா பிளேன் மேலே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இந்த பாயிண்ட் எது மேல இருக்குன்னு அர்த்தம், பிளேன் மேல இருக்குன்னு அர்த்தம். அப்ப u வெக்டர் கொடுத்திருக்காங்க, அப்ப அந்த u வெக்டர்ங்கிறது என்னன்னு கேட்டா இந்த லைனுக்கு பேரலல் வெக்டர். அப்ப அது எதுக்கும் பேரலலா தான் இருக்கும், பிளேனுக்கும் பேரலல் வெக்டரா தான் இருக்கும். அப்ப கண்டெய்னிங் தி லைன், இந்த லைனுடைய கண்டிஷன் எதுக்கும் சாட்டிஸ்ஃபைட், இந்த பிளேனுக்கும் சாட்டிஸ்ஃபைட். அப்ப என்ன, ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டர் இந்த லைன்ல இருந்து யார் எடுத்து எழுதிக்கலாம், நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, perpendicular to the plane r vector dot i cap 2j plus k equal to 8. Therefore the plane r vector dot n vector is equal to p. nங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மல் வெக்டர், எதனுடைய நார்மல் வெக்டர், அந்த பிளேனுடைய நார்மல் வெக்டர். அப்புறம் என்ன, இந்த பிளேன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, perpendicular to நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிளேன். அப்புறம் என்ன, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா, சார் அப்ராக்சிமேட்டா ஒரு டிரா பண்றேன், இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற பிளேன். இந்த கொடுத்திருக்கிற பிளேனுடைய நார்மல் வெக்டர், இந்த கிவன் பிளேனுடைய நார்மல் வெக்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிளேனுக்கு எப்படி இருக்கும், பேரலல். அப்புறம் என்ன அர்த்தம், அவன் கொடுத்துருக்கிற பிளேனுடைய நார்மல் வெக்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிளேனுக்கு பேரலல் வெக்டர் சொல்லி யார் எடுத்து எழுதணும், நம்ம எடுத்து எழுதணும். அப்புறம் என்ன, கண்டெய்னிங் தி லைன்ல இருந்து ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டர் எடுத்துக்கணும், கொடுத்துருக்கிற கிவன் பெர்பெண்டிகுலர் லைன்ல இருந்து அதனுடைய நார்மல் வெக்டர் நம்ம ஒரு பேரலல் வெக்டரா என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். அப்புறம் நமக்கு என்ன நல்லா கிடைச்சிருக்கும், ஒரு பாயிண்ட் ரெண்டு பேரலல் வெக்டர் கிடைச்சிருக்கும். ஈஸியா நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம், வெக்டர் ஃபார்மையும் கண்டுபிடிச்சிடலாம், கார்டீசியன் ஃபார்மையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பிளேன் பாயிண்ட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு i cap minus j cap plus 3 cap, u vector equal to 2i minus j plus 4k. அப்புறம் ரெண்டு பேரலல், ஒரு பேரலல் வெக்டர் எழுதிச்சு. இதனுடைய நார்மல் வெக்டர், கிவன் பிளேனுடைய நார்மல் வெக்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிளேனுக்கு அது என்னவா இருக்கும், பேரலல் வெக்டரா இருக்கும். அப்புறம் அனதர் ஒன் பேரலல் வெக்டர், பேரலல் வெக்டர் b வெக்டர் ஈக்குவல் டு i cap plus 2j plus k. அப்புறம் ஒரு பாயிண்ட் ரெண்டு பேரலல் வெக்டர் இருந்துச்சுனா வெக்டர் ஃபார்ம் என்ன, தேர்ஃபோர் தி வெக்டர் ஃபார்ம் r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் s u வெக்டர் t v வெக்டர். அப்புறம் என்ன, ஒரு பாயிண்ட் ரெண்டு பேரலல் வெக்டர் இருந்துச்சுனா வெக்டர் ஃபார்ம் r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் plus s u வெக்டர் plus t v வெக்டர். அப்படியே டைரக்டா போய் சப்ஸ்டிட் பண்ண தான் போறோம், தேர்ஃபோர் r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் பதிலா என்ன வருவா, i cap minus j cap plus 3k plus s into u vector 2y minus j plus 4k plus t into
i cap plus 2j plus k அப்படி இதுதான் என்னன்னு கேட்டிங்களா இதுளுடைய வெக்டர் ஃபார்ம் வெக்டர் ஃபார்ம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்னது கண்டுபிடிக்க போறோம் கார்டீசியன் ஃபார்ம் அப்போ என்ன அது நமக்கு தெரிய வேண்டியது 1 பாயிண்ட் 2 parallel வெக்டர் வச்சிட்டு அதுளுடைய கார்டீசியன் ஃபார்ம் கண்டிஷன் தெரிஞ்சா போதும் ஓகேவா நெக்ஸ்ட் நவ கார்டீசியன் ஃபார்ம் கார்டீசியன் ஃபார்ம் என்ன ஃபர்ஸ்ட் 1 பாயிண்ட் x1, y1, z1 is equal to லைன்ல இருக்கக்கூடிய அந்த பாயிண்டா தான் ப்ளேன் குறிய பாயிண்டா எடுத்துக்கணும் தேர்ஃபோர் அப்ப என்ன 1, -1, 3 தென் நெக்ஸ்ட் l1, m1, n1 is equal to லைன்ல இருக்கிய பாரலல் வெக்டர் தான் ப்ளேனுக்கு பாரலல் வெக்டர் தேர்ஃபோர் 2, -1, 4 தென் நெக்ஸ்ட் l2, m2, n2 is equal to பெர்பெண்டிகுலர் பிளேனுடைய நார்மல் வெக்டர் தான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய பிளேனுக்கு பாரலல் வெக்டர் தேர்ஃபோர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா 1, 2, 1 சோ 1 பாயிண்ட் 2 பாரலல் வெக்டர்ஸ் எடுத்து எழுதியாச்சு அதனுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் எடுத்து எழுதிறோம் அப்புறம் கார்டீசியன் ஃபார்ம் கார்டீசியன் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு x - x1 y - y1 z - z1 L1, M1, N1, L2, M2, N2 is equal to 0. அப்புறம் அப்படியே தூக்கி சார் டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண போறோம் தேர்ஃபோர் x - x1 அப்புறம் x - 1 y - y1 அப்புறம் y plus 1 ஏனா மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும் பிளஸ் ஆகும் அப்புறம் z - 3 L1, M1, N1 2 - 1 4 then 1 2 1 is equal to 0 நெக்ஸ்ட் இதனுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி ப்ளேன் அப்ப இத எக்ஸ்பிளைன் பண்ணா என்ன வரும் x - 1 into x - 1 into -1 - 8 -1 - 8 அடுத்து மைனஸ் y + 1 அப்ப y + 1 into y + 1 into என்ன வரும் 2 into 1 2 - 4 then z - 3 z minus 3 into z minus 3 into 4 plus 1 4 plus 1 is equal to 0 therefore x minus 1 into minus 9 and the minus 2 minus 4 minus 2 therefore plus 5 plus 2 into y plus 1 z minus 3 5 therefore 5 into z minus 3 is equal to 0 minus 9 உள்ள வச்சனா minus 9x plus 9 2 உள்ள வச்சனா plus 2y plus 2 5 உள்ள வச்சனா 5z minus 15 equal to 0 therefore minus 9x plus 2y plus 5z therefore the simplification 9 2 15 9 2 எவ்வளவு கேட்டீங்கன்னா 11 minus 15 எவ்வளவு கேட்டீங்கன்னா 11 minus 15 minus 4 whole equation divided by minus therefore 9x minus 2y minus 5z plus 4 is equal to 0 therefore the equation of the plane very very easy problem direct question okay wow. next